ரமலானுடைய மாதத்திலே முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மக்களுடைய நிலைமைகள் வித்தியாசப்பட்டதாகும். சிலர் பள்ளிவாசல்களிலேயே தொழில் செய்கிறார்கள், சிலர் பள்ளிவாசல்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், மற்றும் சிலர் அவர்களுக்கு ஓய்வு தாராளமாக இருக்கிறது. அவர்களுடைய அமல்களுக்கும் பகல் காலங்களிலே தனது குடும்பத்துடைய தேவைகளுக்காக வெயிலிலே அலையக்கூடிய விவசாயிகள், வெயில் நேரத்திலே வெயிலான சூழலிலே தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் வித்தியாசமானதாகும். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் சகோதரர்களே, ரமலானுடைய நோன்புகளை விடுவதற்கு நீங்கள் முன்வந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா நோன்பை விடுவதற்கென்று சிலருக்கு சில சலுகைகளை கொடுத்திருக்கிறான். அவர்களை தவிர மற்றவர்கள் தக்க காரணமின்றி ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை விட வேண்டாம். வெயில் காலங்களிலே கூலி வேலை செய்யக்கூடிய அல்லது விவசாய நிலங்களில் வேலை செய்யக்கூடிய அல்லது வெயில் சூழலிலே வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்காக கஷ்டப்படுகிறார்கள். அது வணக்கமாகும். ஆனால் இந்த மாதத்துடைய பிரத்யேக வணக்கமான நோன்பை தயவு செய்து நீங்கள் விட்டுவிட வேண்டாம். நிழலில் வாழக்கூடியவர்களுக்கும் வெயிலில் வாழக்கூடியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேலை பணி உள்ளவர்களுக்கும் ஓய்வாக இருப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் எல்லா கட்டங்களிலும் இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவருமே நோன்பிருந்து நாளை மறுமையிலே ரையான் என்ற வாசல் ஊடாக சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக.